தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் காணொலி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் பங்கேற்கும் பிரிக்ஸ் நாடுகளின் 15வது உச்சி மாநாடு வருகிற ஆகஸ்டில் தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட உள்ளது. அதை அந்நாட்டு அதிபர் சிறில் ராமபோசா உறுதிப்படுத்தியதுடன் அதற்காக தயாராகி வருகிறார். கொரோனா பெருந்தொற்று நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவிலான நோய் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்கு பின்னர் முதன்முறையாக பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்கக்கூடிய முதல் உச்சி மாநாடாக அது அமையும். இந்த உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க மாட்டார். அவருக்கு பதிலாக ரஷ்யா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரவ் பங்கேற்பார் என ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் படையெடுப்பு தீவிரமடைந்துள்ள சூழலில் போரை கைவிட உலக நாடுகள் வலியுறுத்தின. சர்வதேச அமைப்புகளும் கோரிக்கை விடுத்தன. ஆனால் அதனை இரு நாடுகளும் கேட்கவில்லை. போர் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் மீது போர் தொடுத்த புட்டினை கைது செய்ய சர்வதேச குற்ற நீதிமன்றம் சார்பில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதில் தென்னாப்பிரிக்காவும் ஓர் உறுப்பினராக உள்ளது. அதனால் புட்டின் தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலோ அல்லது தென்னாப்பிரிக்காவிற்கு வந்தாலோ அவரை கைது செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும்படி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிறில் ராமபோசா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சூழலில் தான் பிரிக்ஸ் நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சர்களின் காணொலி கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அதில் பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கான மற்றும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான கூட்டத்திற்கு தயாராவதற்கான பயனுள்ள உரையாடல் நடந்தது என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.